திங்கள் நான்காம் நாள் அன்னையாம் திருஅவை புனித இசிதோர் என்பவரை நினைவு கூறுகின்றது. இவருடைய வாழ்க்கை வரலாற்றினையும் அவர் கற்றுத்தந்த பாடத்தையும் நாம் தொடர்ந்து கேட்க இருக்கின்றோம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தை 52. இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இசிதோர் 560 ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் உள்ள ஒரு பக்தியான குடும்பத்தில் பிறந்தார். இவருடைய குடும்பத்தில் இவரோடு பிறந்த சகோதரர்கள் லியாண்ட், புல்ஜென்சியஸ் மற்றும் சகோதரி ஃப்ளோரன்டினா என யாவருமே பிற்காலத்தில் புனிதர்களாக மாறினார்கள் என்பது வரலாறு. இசிதோர் தன்னுடைய மூத்த சகோதரர் லியாண்டர் தந்த உற்சாகத்தினால் கல்வியில் சிறந்து விளங்கி பிற்காலத்தில் மிக சிறந்த எழுத்தாளராக உருவெடுத்தார். இவருடைய எழுத்தாற்றலால் உருவான புத்தகங்கள் அதிகம். ஹிஸ்ட்ரி ஆஃப் த கிளாத், எ ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட், எ டிக்ஷனரி, என்சைக்ளோபீடியா போன்றவையெல்லாம் இவருடைய எழுத்தாற்றலுக்கு மிகப்பெரிய சான்றுகள். இப்புத்தகங்கள் எல்லாம் இவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தன. 600 ஆண்டே செவிலேவில் ஆயராக இருந்த இசிதோரின் மூத்த சகோதரர் இறந்துவிடவே அந்த பொறுப்பு இசிதோருக்கு கொடுக்கப்பட்டது. இசிதோர் ஆயர் பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லா பணிகளையும் செவ்வனே செய்து வந்தார். இசிதோர் ஏழை எளிய மக்களிடம் தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தார். அதன் அடிப்படையில் தன்னுடைய ஆயர் இல்லத்தை ஏழைகள் அதிகமாக வாழும் பகுதியில் கட்டி எழுப்பினார். மட்டுமல்லாமல் ஏழைகள் எப்போது வேண்டுமானாலும் தன்னை வந்து பார்த்து தங்களுடைய குறைகளை தன்னிடத்தில் எடுத்து செல்லலாம் என்று கூறி அதன்படியே செய்தார். இசிதோர் மக்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டார். அதோடு கூட ஒவ்வொரு பங்காளியத்திற்கு பக்கத்திலும் குருமடம் இருக்க வேண்டும் என்றும் அந்த குருமடத்தில் சேர்ந்து இளைஞர் ஆன்மீக கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மக்களிடத்தில் எடுத்து சொல்லி வந்தார். மக்களும் அவர் சொன்னதை கேட்டே தங்களுடைய குழந்தைகளை குருமடங்களுக்கு அனுப்பி வைத்து ஆன்மீக கல்வியை பெறுவதற்கு உறுதுணையாக இருந்து வந்தார்கள். இப்படி இடையறாது மக்களுக்கும் இறைவனுக்கும் பணி செய்து வந்ததால் இசிதோரின் உடல் நலம் குன்றியது. அதனால் அவர் 636 ஆண்டு இறையடி சேர்ந்தார். இவர் இறப்பதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பாக இறை மக்களிடம் தான் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளை எல்லாம் பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொண்டு அதன் பிறகே தன்னுடைய ஆவியை இறைவனிடம் ஒப்படைத்தார். இவருக்கு 1598 ஆண்டு புனிதர் பட்டமும் 1722 ஆண்டு இறை வல்லுநர் பட்டமும் கொடுக்கப்பட்டது. துய இசிதோரின் வரலாற்றை படித்து பார்க்கும்போது அவர் ஏழைகளிடத்தில் கொண்டிருந்த அன்பும் அதன் மூலம் அவர் அவர்களுக்கு செய்த உதவியும் தான் நமக்கு நினைவுக்கு வருகின்றது. இவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்ற நாம் ஏழைகளிடத்தில் அன்பும் அவர்களுக்கு உதவியும் செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுவார், மிகச் சிறியோராகிய ஒருவருக்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று. ஆம், ஏழைகளுக்கு செய்கின்ற உதவி இறைவனுக்கே சென்று சேர்கின்றது. அது நமது உள்ளத்திற்கு மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தருகின்றது என்பது உண்மை. ஆகவே புனித இசிதோரின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்ற ஏழைகளுக்கு நம்மாலான உதவிகளை செய்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாய் பெற்று மகிழ்வோம்.